ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலுக்காக ஒரு மைக் பண்ணியிருக்கோம். அந்த மைக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகணும் சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணிடுங்க, வேறு மைக்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ யா, இப்போ நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வேறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் யா. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி ஒரு மைக் செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். மைக்ரோஃபோன், ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, பழைய இயர்ஃபோன் தேவைப்படும். ஸோ இது வந்து நோக்கியாக்க. அப்படி இந்த ஒரு மைக் உங்களுக்கு காணலைன்னா, நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா டியூவல் மைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் சைடில் இன்னொரு மைக் இயர்ஃபோனுக்கு மைக் எடுக்க போகிறேன் இதுலேருந்து. எப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஸ்பீக்கருக்கா. ஸோ இதுதான் மைக். பார்க்கலாம், கிளியராக தெரியுது. எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்க, கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது மைக்கு. ஸோ இந்த மைக்கை மட்டும் நம்ம தனியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணோம். பின்னில் எங்கேயாவது இந்த ஜாக்கில் ஏதாவது விட்டுருக்கும் ஒயர். ஸோ மைக் ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, முதல்ல வந்து இந்த இதில் தெரியுது இந்த ரெண்டு பின்னும் மைக்கு. ஸோ அது வந்து இந்த கோல்டனுக்கும் ஒயிட்க்கும் போகுது. சைடில் இந்த ரெண்டும், இந்த ரெட்டும் இந்த க்ரீனும், இல்லை ஏதாவது ரெண்டில் ஒன்று லெஃப்ட் ரைட்டாக இருக்கும். ஸோ கிரவுண்ட் வந்து எதுனா காமனாக, இந்த எல்லாத்துக்கும் காமனாக கனெக்ஷன் ஒன்று போகுது. இந்த கோல்டன் கலர் தான் காமன் கிரவுண்ட், அதான் கிரவுண்டு. ஸோ பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த சைடு இருக்க பாயிண்ட் வந்து நெகட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஒயரில் எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்குது விட்டுருக்குன்னா, முதல்ல ஜாக் கிட்ட ஒரு பல்ப் தேவைப்படும். இதுக்கு சின்ன எல்இடி பல்ப் தேவைப்படும். எடுத்தாச்சு, ஒரு எல்இடி லைட் எடுத்துருக்கேன். ஸோ இந்த லைட் வச்சு தான் அதை டெஸ்ட் பண்ணலாம். ஒரு பேட்டரி தேவைப்படும். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணிடலாம். லைட் அந்த இதில் வச்சு பார்ப்போம் பல்ப். இதில் எரியுது. ஸோ ஒயர் எங்கேயோ விட்டுருக்கு, மீன்ஸ் ஒயர் நடுவில் எங்கேயோ பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதனால் அதை சரி பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை கட் பண்ணி தான் எடுத்து ஆஃப், எங்கேயோ ப்ராப்ளம் இதில். ஸோ அதை ரிப்பேர் பண்ணும். முதல்ல இதை கட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பார்ப்போம், இந்த எங்கேயும் ஷோல்டிங் விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இந்த ஒயரை. அந்த ஆக்ஸ் பதிலாக வேறு ஆக்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஆனால் அது கட் பண்ணும்போது டேமேஜ் பண்ணிட்டேன் கொஞ்சம். ஸோ இதில் கிளியராக தெரியுது, இது ரெண்டும் வந்து லெஃப்ட் ரைட். இது வந்து ப்ளூ வந்து மைக்ரோஃபோன் போயிது, இது கிரவுண்டு. ஸோ இது ரெண்டும் தேவைப்படாதுன்னு நினைங்க. ஸோ ஒயரை கட் பண்ணி பண்ணியாச்சு. கோல்டனாக இந்த க்ரீன் கலர் கிட்ட, வேறு இந்த இதை இங்கே ப்ளூ கலர் மேலே ஷோல்டரிங் பண்ணும் பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் இதில் கோல்டன் கலரை ஷோல்டரிங் பண்ணும்.
நம்ம அதை ஷோல்டிங் பண்ணியாச்சு. ஸோ சொன்ன மாதிரி இந்த ஒயிட்டையும் க்ரீனையும் ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம், அதையும் ஷோல்டிங் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துடலாம், இது தேவை இருக்காது. ஸோ இதை பிடிங்கணும். ஸ்பீக்கர்க்கெல்லாம் இந்த ஒயிட்டையும் அது பக்கத்தில் இருக்க க்ரீன் ரெட்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். பெண் குழந்தை எந்த கேப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தான் இதை யூஸ் பண்ணுறேன்.